வழக்கறிஞர் பனையேறி குணசேகரன் பேசுகிறேன். நான் எங்களை நாங்கள் வந்து எங்களோட குலத்தொழில் பனையேறுறது தான். எங்களோட உழைப்பை சேகரிக்கிற எங்களோட முழு உழைப்பையும் சேகரிக்கிற இது இந்த கலையன்தான். தஞ்சாவூர் மதுவிலக்கு காவல்துறை வந்து நீங்கள் கல் இறக்குறீங்களா பதினி இறக்குறீங்களான்னு சோதனை செய்ய வந்துட்டு இந்த கலையத்தை இறக்க சொல்லி அடித்து உடைச்சிட்டு நீங்கள் கல் இறக்குனா இல்லை பதினீர் இறக்குனாலோ மரத்தில் கலையம் இருந்தாலோ எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம். இன்றைய முக்கிய பிரச்சனையாக நாம் பார்க்கவிருப்பது பனை மரத்து பயன்கள் அழிக்கப்பட்டு ஒயின் ஷாப் கலாச்சாரத்திற்கு மாற்றப்பட்டு கொண்டே உள்ளது நம் சமூகம். நம் பாரம்பரிய பனை மரத்தின் பயன்களை காப்பதற்கு ஒரே வழி பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் குலத்தொழிலான கல் இறக்குவது, பதநீர் மற்றும் கருப்பட்டி வெள்ளம் தயாரிக்க எந்தவித லஞ்சமும் அடக்குமுறையும் இல்லாமல் சிறப்பான முறையில் நாட்டின் பாரம்பரியத்தை காக்க உதவி செய்வது. இனி அவரவர் குலத்தொழிலை செய்ய ஓடி ஒளிய வேண்டிய அவசியமில்லை. நேர்மையான முறையில் பனை மரத்து பதநீர் வெள்ளம் கருப்பட்டி கல் போன்றவற்றை தயாரிப்பவர்களுக்கு மதிப்பளிப்போம். உடலுக்கு குளிர்ச்சி தரும் பனை மரத்து பதநீருக்கும் கருப்பட்டிக்கும் மதிப்பளிப்போம். இதற்கு பொள்ளாச்சி வாக்காளர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். திரு எம் விநாயகம் கே என்கிற முன்னாள் இராணுவ வீரர் உங்கள் தொகுதியில் எம்பி வேட்பாளராக விவிஐபி என்ற கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ளார். பொள்ளாச்சி தொகுதி வாக்காளர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது இது மட்டும்தான். முன்னாள் இராணுவ வீரரான திரு எம் விநாயகம் கே அவர்களுக்கு வெற்றி வாக்களித்து பொள்ளாச்சி தொகுதியின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க பாடுபட வேண்டியது உங்கள் பொறுப்பு.